வணக்கம் கடல்வந்தன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சின்ன சிங்கப்பூர் மாதிரி ஆகிட்டுங்க நம்ம பாம்பன். சும்மா ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கிற பாம்பன் சின்ன சிங்கப்பூர் மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த நேரமும் ட்ரெயின் ஒரு பக்கம், பாலம் ஒரு பக்கம், மின்னால் கட்டப்பட்ட பாலம் ஒரு பக்கம், பசுப்பாலம் ஒரு பக்கம், இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற பாலம் ஒரு பக்கம், எந்த நேரமும் சிங்கப்பூர் மாதிரி ஆகிட்டுங்க. ஒரு பக்கம் மேம்பாலத்துடைய அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி, பசுப்பாலத்தில் பசுகள் போய்கிட்டு இருக்கு, ட்ரெயின் பாலத்தில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பகுதியில் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க கெர்சர் கட்டப்பட்ட பாலம், அதாவது நடு பிரிட்ஜு. எப்படி இருக்கு பாருங்க, வெளிநாட்டுகளில் அதாவது சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் இந்த மாதிரி இடங்களில் பார்க்குற மாதிரி இப்படி அந்த லொக்கேஷன் இப்போ அந்த பாம்பன் பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தொழிலாளர்கள், ஒரு பக்கம் அந்த பாலத்தின் பகுதியில் பொத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் ட்ரெயின் அந்த பிரிட்ஜு வழியாக பொத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சிங்க, சும்மா லேஸ் பட்ட விஷயம் கிடையாது. அந்த பாருங்கள், இதுவரைக்கும் நீங்கள் வீடியோ பாம்பன் பாலத்தை பற்றி கொடுத்துருக்கோங்க, இந்த வீடியோ ஒரு மாறுபட்ட வீடியோவாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ வந்து கெர்சர் கட்டப்பட்ட பாலத்தில் வந்து இது ட்ரெயின் பாலத்தில் உள்ளே போய் இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கோம். தண்ணிக்கிற வச்சே இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். அந்த பாலத்தினுடைய அழகை அந்த வீடியோ எடுத்த முறையும் நீங்கள் பாருங்கள். புல்லன் புல்லு இதை காட்டுன்னு காண்டி நம்ம இந்த நடு பிரிட்ஜை போய் எடுத்திருக்கோம். ஒரு தனி சிறப்புங்க, ஒரு குகைக்கில் போன மாதிரி ஒரு அழகுங்க, ஒரு சூப்பரோ சூப்பர். அதாவது தான் சொல்கிறோம்ல, அந்த மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தில், அதாவது முன்னாள் புரட்சி தலைவருடைய படத்தில் வந்துக்கிட்டு உலகம் சுற்று வாழ்வினில் ஒரு பக்கம் கப்பலும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு பாடல்கள் போட்டு காமிப்பாங்களே, அது மாதிரி இங்கே ஒரு பக்கம் பாலமும் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டு பசு போகிற பாலங்களையும் இன்னொரு பக்கம் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ பார்க்குற பற்றியில் அதுதான் பாம்பனுக்கு போகிற அங்கே காட்ட வேண்டிய இடம். இது நடு கடலுக்குள்ள தாங்க இந்த வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துக்கிட்டு ட்ரெயின் போகிறது போய்கிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய வெளிநாட்டுகள் மாதிரி இன்றைக்கி வந்து இங்கேயும் பாம்பனை பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாம்பன் கட்டுமான, அதாவது பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற பகுதியும் மண்டலத்துலேருந்து பொருத்தப்படுற பகுதியும் ரெண்டுமே கிட்டத்தட்ட பொருத்திட்டாங்க. நடு பிரிட்ஜு அந்த லைன் தான் கெட்ட வேண்டியது இருக்குது. ட்ரெயின் உள்ள காலங்கள்லேயே வந்து நிறைய வந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் நடு பிரித்து தான் இந்த இப்போ பார்ப்ப இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ரெயின் பொத்துக்கிட்டு போகிறத பார்ப்பீங்க அந்த நடு பிரிட்ஜில். அந்த வேலை மட்டுமே 7 வருஷங்கள் பார்த்தப்பட்டதாக இருப்போம். வேலை வந்துக்கிட்டு அதாவது கெர்சன் வந்து வேலைகளை வந்து 7 வருஷமாக இந்த பிரிட்ஜ் மட்டும் வேலை பார்த்ததாக சொல்லப்படுது. அது மாதிரி இந்த நடு பிரிட்ஜுக்கு வரும்போது தான் இந்த வேலைகள் வந்து இங்கே வந்து தாமதத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு, விரைவில் முடிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய வேலைகள் அங்கே மாடிகள் மாதிரிலாம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆபீஸர் தங்குறதுக்கு இடமா கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் படம், அதாவது சூப்பர் ஸ்டாரு கமலஹாசன் நடித்த படம், ஒரு வெளிநாட்டு படம் கூட இருக்குது. அந்த படங்கள்லாம் ஒரு வெளிநாட்டு நிகழ்ச்சியில் அந்த காமிப்பாங்க. அது மாதிரி இப்போ பாம்பன் பகுதியில் வந்துக்கிட்டு நிறைய வந்துக்கிட்டு வெளிநாடுகளில் பார்த்த மாதிரி இருக்குங்க. சின்ன சிங்கப்பூர் மாதிரி வந்து இன்றைக்கி காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சுற்றுலாத்தலத்துக்கு வர்ற மக்கள் சரி, அங்கே பாம்பன் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கிற பாலத்தின் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கிற வேலையும் சரி, அதில் உள்ள சாதனங்களையும் இந்த ட்ரெயின் தண்டுவாளத்தினுடைய பகுதி, அதாவது இதுதான் முன்னாள் பாலம். அது இன்னொரு சைடு வந்துக்கிட்டு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துக்கிட்டு பசு பாலத்தில் இருந்து பாருங்கள், வெளிநாட்டுகளில் எப்படி அங்கிட்டுங்கிட்டு போக்குவரத்துகள், சிட்டிகளில் போக்குவரத்துகள் போய் வந்துக்கிட்டு இருக்கிற அது மாதிரி தாங்க இங்கே பாம்பனுமே வந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. எந்த நேரம் வாகனங்களும் அதுவும் மேலும் கீழும் மேம்பாலத்துக்கு மேலும் கீழுமா பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கீழே ஊடி படகுகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்க்குறது பாம்பன் பசுபாலத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, மேலே ஊடி நீங்கள் பசு போகிறது, வண்டிகள் போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம 3 பாலத்தையுமே வந்து நம்ம கேட்ச் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், 1 பசுபாலம், இது வந்து முன்னாள் ட்ரெயின் பாலம், இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற பாலம் தாங்க அது. இன்னும் விரைவில் வேலைகள் முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சும்மா லுக்கு 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 லுக்குன்னா பல லுக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. எந்த நேரமும் ட்ரெயின் உருவக்கும் போகுது.
இந்த வீடியோ காலை மாலை நைட்டுன்னு கலந்து எடுத்திருக்கவங்க, மேலே இருந்தும் ஷூட் பண்ணியிருக்கேன், கீழே இருந்துமே நாங்கள் கடலுக்குள்ளே இருந்துமே ஷூட் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வெளிநாடுகளை பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம நாடும் அதுலேயும் பாம்பன் பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் இந்த பாம்பன் மாலம் பிரம்மாண்டமாக வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் பாலங்கள் திறந்ததுக்கு பிறகு எப்படி எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்துல்கலாம் சொன்ன மாதிரி நீங்கள் கனவுகள் காணுங்க, பகல் கனவு அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய கனவுகளோடு நம்ம காத்திருக்கோம் பாருங்கள். இப்போ வந்துக்கிட்டு மண்டகம் பகுதியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறக்காண்டி இந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அதையும் கூட வந்து நம்ம பகலில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இடம் எதுனா மேலே உள்ள பசுப்பாலத்துலேருந்து கீழே பார்க்க நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தது என்னங்க கேட்டால் கீழே இருந்து மேலே பார்க்க நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம், தண்ணிக்குள்ளேருந்து ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயங்களை பிரமிக்கிற அளவுக்கு இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி மாறி இருக்கு. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது, ஒரு ட்ரெயின் சிறிய தண்டவாளத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அகலப்படுத்தினாங்க அகலப்பாதைன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய ட்ரெயின் விட்டாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ புதிய பாலம், அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீமில் போய்கிட்டு இருக்க அந்த பாதைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான், இதெல்லாம் இந்த திண்டுகள்லாம் வளர்த்து விட்டு பெருசான உடனே அந்த பிரிட்ஜ் வழியாக போகிறதுக்காண்டி உயரமாக, அதாவது பாலம் மேலும் கீழும் போயிட்டு வர்ற மாதிரி அந்த அதாவது இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிலேயே பண்ணுறாங்க. முன்னாடி உள்ள பிரிட்ஜ்லாம் இந்த கெர்சர் கட்டப்பட்ட பாலத்துலாம் கைனால் தான் இன்றைக்கி வர சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பாலத்தில் ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா தெரியாத மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்களா அந்த பாருங்கள் அந்த தூண்கள் நிறுத்தப்பட்டது கூட நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா பாருங்கள், இங்கிட்டு பசு போகிற பாலத்தை நம்ம பார்க்குறோம். அப்போவுமே முப்பெரும் பாலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று பசு போகிற பாலம், ஒன்று ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற பாலம், இன்னும் புதுசாக போகிறதுக்காண்டி கெட்டிக்கிட்டு இருக்கிற பாலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறையா பார்க்குறதுக்கே ஒரு பெரிய அழகு அங்கே தெரியுதுங்க. கடல் மார்க்கம் சரி, நிறைய வந்து ஹெலிகாப்டர்லாம் வரும், நம்ம எடுக்க முடியாமல் போச்சு, ஷூட் பண்ண முடியாமல் நிறைய கப்பல் போகிற நேரங்கள்லாம் தனித்தனியாக தான் வீடியோ போட்டோம். இந்த டைமில் எடுக்க முடியுங்கிற மனவருத்தம் இருக்குது. மீண்டும் ட்ரெயின் அப்பப்போ காலை மாலை மதியம் இரவுன்னு சொல்லி போகிற ட்ரெயினை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ட்ரெயின் கிடையாதுங்க, கட்டாயமாக ஒவ்வொரு நேரம் போகிறது பாருங்கள். இப்போ தான் போயிருக்கேன், அங்கிட்டு இருந்தால் படகு குத்துக்கிட்டு போகிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது மீனவர்கள் உருவாக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. நிறையா விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.